Hi students, this is Alex here. In the problem, stationary values and stationary points in f of x. So, first step is f dash of x. So, f dash of x is 6x square plus 18x plus 12. This is equal to 0. This is divided by 6. Every term is 6 divided. So divide பண்ணதுக்கு அப்புறம் quadratic equation இது இத நம்ம factorize பண்ணும்போது x plus 1 into x plus 2 அப்படினு வரும் இது நம்ம equal to 0 அப்படினு போடுவோம் தனித்தனியா equal to 0 போடும்போது நமக்கு ரெண்டு x value வருது ஒன்னு வந்து minus 1 இன்னொன்னு minus 2 சோ இது ரெண்டும் தான் வந்து நம்ம stationary values அப்படினு எடுத்துப்போம் சோ stationary values கண்டுபிடிச்சாச்சு ஒன்னு வந்து minus 1 இன்னொன்னு வந்து minus 2 இப்போ இத f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி வேல்யூ -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 into -1 ஹோல் கியூப் plus 9 into -1 ஹோல் ஸ்கொயர் plus 12 into -1 plus 1 இப்போ இது வந்து கியூப் பண்ணும்போது மைனஸ் ஆயிடும் சோ -2 ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும் சோ பிளஸ் 9 இது -12 plus 1 இப்போ டோட்டலா இது பாத்தீங்கன்னா 7 minus 2 plus 9 is 7. 7 minus 12 is minus 5. Minus 5 plus 1 is minus 4. This is the second value f of minus 2. Now, 2 into minus 2 whole cube plus 9 into minus 2 whole square plus 12 into minus 2 plus 1. But total is q பண்ணும்போது 2q வந்து 8 but minus இருக்கு அப்ப minus 8 வரும் இங்க ஒரு 2 இருக்குறனால மல்டிபிள் பண்ணா 16 வரும் இது 4 ஆயிடும் so 9 4 36 அடுத்து minus 24 plus 1 இப்ப டோட்டலா இத நம்ம சிம்பிளா பண்ணா இது 20 20 minus 4 வந்து sorry 20 minus 24 வந்து minus 4 minus 4 plus 1 so minus 3 இப்ப நம்ம stationary points அப்படிங்கும்போது minus 1, minus 4 and minus 2, minus 3